சர்வ மங்களம் கிடைக்கப் பெற்று நீண்ட ஆயிலும் நெடுஞ்செல்வமும் பிரார்த்தனைகளும் என்றும் நிறைவேற முருகப்பெருமான் உங்களோடு இருந்து அருளட்டும் நிறைய பேர் வந்து இந்த மாங்கல்யம் மாற்றுவதை பற்றி தேதியை பற்றி கேட்டிருந்தீங்க இந்த பதிவின் வாயிலாக அந்த தேதியை உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன் நேரத்துடன் வருகின்ற பதினொன்று பனி இரண்டு இருபது பதினொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது வெள்ளிக்கிழமை இந்த மூன்று திதிகள் அந்த ஒரு நாளில் இருக்கிறது இந்த வெள்ளிக்கிழமை அன்று இந்த மூன்று திதி சந்திக்கின்ற அந்த ஒரு அற்புத நாளிலே வெள்ளிக்கிழமையாக இருப்பதும் ஒரு மிகப்பெரிய விசேஷமாக அதில் திகழ்வதினாலே அன்று வெள்ளிக்கிழமை அன்று இரவு எட்டு மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள்ளாக நீங்கள் மாங்கல்யம் மாற்றிக்கொள்ளலாம் இதில் என்ன ஒரு விஷயம்னா அடியே இடத்திலிருந்து இருந்து நிறைய பேர் வந்து வருடந்தோறும் அந்த மாங்கல்யம் மாற்றுவது என்பது பெற்று மாற்றுகின்ற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கிறது அந்த எண்ணங்கள் இருப்பவர்கள் கூட தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு நேரடியாக வர முடியவில்லை என்றாலும் கூட உங்களுக்கு நான் அதை அனுப்பி வைக்கின்றேன் நீங்கள் அதை பெற்று அந்த சரடிலே மாற்றிக்கொள்வதும் அது ஏதுவாக இருக்கும் இதில் உங்களுடைய விளக்கம் நிறைய பேர் வந்து ஏன்னா ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக நான் கொடுத்தது சுமார் சொல்கிறேன் நான் அந்த விளக்கம் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்தே வரும் நீங்கள் பாருங்கள் அது அனைவருக்கும் வணக்கம் நிறைய பெண்கள் என்கிட்ட வந்து கேட்டாங்க சமி எவ்வளோ விஷயம் நீங்கள் வந்து இணையதளத்தில் தொலைக்காட்சியெல்லாம் சொல்கிறீங்க இந்த மாங்கல்ய கயிறு வந்து மக்கிப்போச்சுன்னா அதை வந்து மாற்றி கட்டிக்கிறோம் ரெண்டாவது வந்து அந்த அது சரியாக இல்லைன்னா கூட அதை மாற்றி போட்டுக்கிறது ஒரு வழக்கம் நம் தமிழ் கலாச்சாரத்தில் சுமங்கலி பெண்களை தழுவியது அது ஒரு விஷயம் இல்லையா அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க எல்லாரும் அதனுடைய முறைகளையும் நெறிகளையும் சரியாக தெரிஞ்சால் ரொம்ப நல்லா இருக்குமே சாமி அது எப்படி மாங்கல்ய கயிறு மாற்றுவது சில பெண்கள் சைனில் போட்டுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க மாங்கல்ய கயிறு போட்டால் தான் நல்லது சைனில் போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தரப்பு இருக்கும் ஒரு தரப்பில் அதெல்லாம் பரவாயில்ல இன்றைக்கி நவீன காலமாக போச்சு அதனால் சைன்லேயும் போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கும் அதனால் எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க இந்த மாங்கல்ய கயிறு மாற்றி கட்டுவதரு அதாவது பழுதடைஞ்சிருந்தாலோ அது சரியில்லைனாலோ மாற்றி க கட்டிக்கிறதுக்கு என்ன வழி சுவாமி அப்படி அதுக்கு என்னென்ன சாஸ்திரத்தில் ஏதாவது ஐதீகம் இருக்கா அப்படி என்று கேட்டார்கள் நானும் யோசித்த இது ஒரு நல்ல விஷயந்தான் நிறைய பேருக்கு இன்றைக்கி அது வந்து ஒரு தேடுதல் தான் இருக்குது கயிறு அது மாற்றி கட்டுவதனுடைய விதிமுறைகள் என்ன அப்படி என்பது நிறைய பேருடைய தேடுதல் தான் அப்படி என்றதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி பொதுவாங்க மாங்கல்யத்துக்கு நிஜ தமிழ் பெயர் என்னன்னா திரு மாங்கல்யம் என்று பொருள் இந்த திருமாங்கல்யம் என்பது திரு என்பது ஒரு மரியாதை சொல்லாக நீங்களெல்லாம் நினைத்திருப்பீர்கள் அதனினும் பெரிய ஒரு அற்புதம் அந்த திரு என்ற எழுத்துக்கு இருக்கிறது என்னன்னா திரு என்றால் பதினாறு பேர்கள் நம்ம சொல்லுவோம் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று சொல்லுகின்றோமே செல்வம் புகழ் கீர்த்தி அப்படி என்று சொல்லக்கூடிய பதினாறு வகையான அந்த மொத்த அர்த்தத்திற்கும் திரு என்று தமிழில் பெயர் திருன்னா பதினாறு செல்வங்கள் என்பது பொருள் அதனால தான் திரு மாங்கல்யம் என்று சொன்னார்கள் இந்த மாங்கல்யம் ஒரு உயரிய ஒரு பொருளாக நாம் உயரிய ஒரு தெய்வ கடாட்சமாக நாம் கருதி கொண்டிருக்கிறோம் அப்பொழுது திரு மாங்கல்யம் என்றால் பதினாறு பேர் செல்வங்களை கொடுக்கின்றதாம் அந்த மாங்கல்யம் அதனால்தான் திருமாங்கல்யம் என்று அதற்கு பெயர் வந்தது உதாரணமாக பெரும் புகழ்பெற்ற பாக்கள் ஞானிகள் எழுதிய பாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா திருவாசகம் திருக்குறள் திருப்புகழ் திருப்பா திருவெண்பா இப்படி என்று எல்லாம் திரு திருதான் இருக்கும் அதற்கு பொருள் என்ற என்னவென்றால் அந்த பாக்களை நாம் படிக்கும் பொழுது பதினாறு பேர்களும் கிடைக்குமாம் அதனால்தான் அதற்கு திரு 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 என்று வந்தது கயிற்றில் அணிவது தான் சால சிறந்தது நம் தமிழ் பெண்மணிகளுக்கு ஏன் அப்படி என்றால் இந்த தாலி கயிறு நம்ம சொல்கிறீங்க பாருங்கள் மாங்கல்ய கயிறுன்னு அந்த கயிறில் பதினாறு இழைகள் பிரிகள் ஒன்று திரித்திருப்பார்கள் இந்த பதினாறு பிரிகளை ஒன்று திரித்தால்தான் ஒரு மாங்கல்ய கயறு வரும் இங்கே நான் சொன்னது போல அந்த திருமாங்கல்யம் இந்த பதினாறு பேர் கிடைப்பதற்கு அந்த கயற்றினிலே பதினாறு பிரிகள் இருப்பதாக பதினாறு பிரி கொண்டு தான் அது இருக்கும் அதில் ஒன்று குமிழ்ந்து வைக்கும் பொழுதுதான் வைக்கும் பொழுதுதான் உங்களுக்கு அந்த பதினாறு பேர் கிடைக்கும் என்பதற்காகத்தான் அது மங்கள பொருளாக அந்த மாங்கல்யக் கயிறை வைத்தார்கள் அந்த கயிறுக்கு பதினாறு பேர் நம் உடலில் ஊடுருவும் பொழுது அதற்கென்று ஒரு தனித்துவமாக இருப்பதாக ஒரு கருத்து இருக்கிறது சாரி இப்போ கயிறு தான் பெருமளவில் போட வேண்டும் என்பதை புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அடுத்தபடியாக இதை எப்படி அந்த மாங்கல்ய கயிறை மாற்ற வேண்டும் என்பது விஷயம் இப்போ இதில் வளர்ப்பிறை தசமி எடுத்துக்கோங்க இந்த வளர்ப்பிறை தசமி வந்து மாங்கல்ய கயிறுக்கே கொடுக்கப்பட்ட ஒரு தசமி அந்த திதி ஏனென்றால் அதற்கென்று ஒரு தனித்தன்மை இருக்கிறதாக சொல்லுகின்றார்கள் இந்த தசமி திதி அன்று எப்பவுமே மாங்கல்ய கயர் பொழுது எந்த நேரத்திலும் கோற்பது கூடாது சூரிய உதயத்திற்கு முன்பாக கோற்பது தான் சால சிறந்தது ஏனென்றால் அந்த நேரங்களில்தான் அனைத்து சக்திகளும் மாங்கல்ய திருவிலே ஊடுருவும் அதாவது பதினாறு பேருக்கு ஊடுருவோம் இப்போது காலை சூரிய உதயத்திற்கு முன்பாக அதர் மு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணணும் சுத்தமாக குளிச்சிடணும் பஞ்சகவ்யத்தை எடுத்து வச்சுக்கணும் பஞ்ச கவ்யம் என்றால் என்ன நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க பால் தயிர் நெய் கோமியம் சிறிது பசுஞ்சாணம் இந்த ஐந்து பொருட்களையும் ஒரு டம்ளர்லையோ அல்லது ஒரு பஞ்சபாத்திரத்துலேயோ ஊற்றி வச்சுக்கணும் அதை பூஜை அறையில் வைத்து நீங்கள் அமர்ந்து கொண்டு வடக்கே பார்த்து அமரலாம் கிழக்கே பார்த்து அமரலாம் அமரும்பொழுது மாங்கல்ய கயிறை கழுத்திலே போட்டு நீங்கள் மாற்றுவீங்க பிரித்து மாக்கும் மாற்றும் பொழுது எப்போவுமே பாருங்கள் ஒவ்வொரு உருவாக எடுத்து கோர்க்கும்பொழுது ஓம் ஐம் ஸ்ரீம் வசம் வசங்கரி மங்களாம்பிகா இரட்சிப்பாய் இந்த மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கங்க சொல்லிவிட்டு ஒரு ஒரு உருவாக நீங்களே கோக்கலாம் கோத்துட்டு அந்த மாங்கல்யம் முடிந்த பிறகு அந்த பஞ்சபாத்திரத்தில் இருக்கின்ற பஞ்சகவியத்தினுள்ளே அந்த மாங்கல்யத்தை தொய்க்க வேண்டும் தொய்த்து உங்களுக்கு தெரிந்த அம்பாள் ஸ்தோத்திரங்களை சொல்லலாம் எல்லோருக்கும் தெரிந்த சர்வ மங்கல மாங்கல்யே சிவே சர்வாத்துக்கே அந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லலாம் குறைந்தது இருபத்தி ஏழு முறை இந்த மாங்கல்யத்தை தோய்த்து கொண்டு அந்த மந்திரத்தை சொல்லி பிறகு எடுத்து மஞ்சள் நீரிலே அதை கழுவிவிட வேண்டும் கழுவிவிட்டு தூப தீபங்கள் காட்ட வேண்டும் காட்டுவதற்கு முன்பாக பதினோரு அம்பாலினுடைய நாமத்தை சொல்லி குங்கும அர்ச்சனை செய்ய வேண்டும் அதை பிறகு நாம் வைத்து கொள்ள வேண்டும் இது ஒன்று அடுத்தபடியாக தானே கோற்பது நல்லதா அல்லது தாய் பெரிய பெரிய சுமங்கலிகள் கோற்பது நல்லதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சுக்கோங்க முதல்ல தானே செய்வது தான் சிறப்பு இரண்டாவதாக தாய் செய்யலாம் வேறு யாரும் செய்வது வந்து சாஸ்திரங்கள் அனுமதிக்கவில்லை ஏன் அனுமதிக்கவில்லை என்றால் சில பேர் புருஷன் நன்றாக இருக்க வேண்டும் என்று உருகுகள் அதாவது அதில் இருக்கக்கூடிய வடிவங்களை நிறைய கோர்த்துருப்பாங்க சில பேர் கால்சவரம் கால்சவரமாக கூட கோர்த்துருப்பாங்க அடுத்தவர்களை பார்க்கும்போது எம் புருஷன் இந்த மாதிரி செய்யலேயே என்று அவர்களுக்கு ஏக்கம் இருக்குமே ஆனால் அந்த ஏக்கத்தினுடைய தாக்கம் இந்த மாங்கல்யத்துக்கு வந்து ஒரு பிரச்சனையாகிவிடுமா இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் பொதுவாக என்ன சொல்கிறாங்க சாஸ்திரத்தில் மாங்கல்யக் கயிற்றை கணவனை தவிர வேறு யாரும் பார்க்கக்கூடாதாம் தாய் கூட ஏன் என்று நகைச்சுவையாக சொன்னார்கள் ஏன்னா கணவனுக்கு வந்து வேலை இல்லை நிற்போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் ஆனால் அம்மா கூட என்ன சொல்லுவாங்க உங்கள் அப்பாவும் இருக்கிறாரு உன் புருஷும் பரவாயில்லடி இவ்வளோ வாங்கி கோர்த்துருக்காரு நல்லா இருக்கணும்னு சொல்லுவார் இது கூட கூடாதான் மாங்கல் இயக்க இருக்கு அப்போ அது அதுக்காக நம்ம வந்து கோக்க வேண்டாமா அப்படின்னா அப்படி இல்லை தாய் கோற்கலாம் நல்ல தழைந்த மனமும் குணமும் எண்ணமும் சுத்தமாக உள்ள அந்த சுமங்கலி பெண்டீரும் கோக்கலாம் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது எப்படி கோக்கலான்னா உங்களுக்கு ஒருத்தரால் கட்ட முடியல கோக்க முடியலன்னா இன்னொருத்தர் செய்வது உதவி செய்வது இப்படிப்பட்டவர்களாக இருக்கலாம் அப்போ அப்படி செய்ய வைக்கிறீங்க அப்படின்னா நிறைய பேர் தாயினுடைய கையில தான் போடுவீங்க அப்படி செய்ய வைக்கிறீங்கன்னா நீங்க கிழக்கே நோக்கி அமர வேண்டும் செய்பவர்கள் வடக்கே நோக்கி அமர வேண்டும் அப்படி அமர்ந்து செய்யும் பொழுது அந்த மாங்கல்ய கயிறை மாற்றும் பொழுது அந்த சரடினை மாற்றும் பொழுது அதற்கு ஒரு சக்தி உண்டு இது ஒரு விஷயம் அடுத்தபடியாக அந்த பஞ்ச கொஞ்சம் நீங்களும் சாப்பிட்டு உங்கள் கணவருக்கும் கொடுத்தால் மிகவும் நல்லது பிள்ளைகள் சாப்பிட்டாலும் நல்லது மீதம் இருப்பதை கால்படாத இடத்தில் ஊற்றிவிட வேண்டும் அன்று ஏதாவது ஒரு ஆலயம் சென்று அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து குறைந்தது ஒரு சுமங்களிலிருந்து மூன்று சுமங்களிக்கு தானம் கொடுக்க வேண்டும் எப்போ நீங்கள் தாலி பிரி கோக்கிறீங்களோ தாலி மாற்றி கோத்துக்கிறீங்களோ அன்றெல்லாம் இதை கடைபிடிங்க தசமி திதி முடியவில்லை என்றால் அடுத்தது பஞ்சமியை சொல்லப்படுகிறது இந்த பஞ்சமி திதியும் தசமி திதியும் மிக அற்புதமான ஒரு நாட்கள் சரி இதில் ஒரு ரகசியம் இருக்கு சித்த ரகசியம் என்னன்னா மூன்று திதிகள் மூன்று நட்சத்திரங்கள் என்றாவது ஒரு நாள் வறுமையானால் அதை நீங்கள் பஞ்சாங்கம் பார்த்து தெரிஞ்சவங்க கிட்ட தான் கேட்கணும் பார்க்க தெரிஞ்சவங்க தெரிஞ்சுக்கோங்க மூன்று திதிகள் பெறலும் மூன்று நட்சத்திரங்கள் பெறலும் ஒரே நாளில் இது நடக்கும் விடியர்கால பின்னிரவு அதுக்கப்புறம் காலையிலேருந்து இரவு மீண்டும் இரவு வேறு திதி வேறு நட்சத்திரம் அந்த மாதிரி நாட்கள் வந்தால் அது அமாவாசையாகட்டும் எதுவாகட்டும் அது எந்த நேரமாகட்டும் அந்த நாள் கோர்க்கின்றவர்களுக்கு கணவனுக்கும் ஆயுள் பெருகும் குடும்பமும் பல பலவிதமான சுபிட்சம் சுபிட்சமாக வழி வழியாக வாழும் அன்று நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை தங்கமோ வெள்ளியோ வாங்கினாலும் கூட பொருள் மேல் பொருள் சேரும் அப்படி ஒரு அற்புதத்தை சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஆக மாங்கல்ய கயரு என்பது சரடு என்பது திருமாங்கல்யக்கயறு அது சரடுன்னு நம்ம சொல்கிறோம் அதில் நாம் மாங்கல்யம் அணிவதும் அந்த உருவுகளை வழிபடுவதும் தான் சிறந்தது இப்போ நீங்கள் பார்த்தீங்க பஞ்சகவேத்தை மறந்துடாதீங்க மாற்றும் போதெல்லாம் நம்ம பண்ணி குங்கும குங்குமார்ச்சனை செய்ய வேண்டும் அப்படி செய்து பாருங்கள் உங்களுக்கு நடக்கின்ற மாற்றங்கள் மிக பெரியதாக இருக்கும் அந்த குடும்பம் செல்வ செழிப்பாக இருக்கும் அதுல மட்டும் அதில் மட்டும் மாற்று கருத்தே இல்லை கணவன் ஆயுள் நீடிக்கும் கணவனுக்கு செல்வம் செல்வாக்கு சொல்வாக்கு கீர்த்தி புகழ் எல்லாவிதமான சக்திகளும் கொடுப்பதற்கு இந்த மாங்கல்யத்தினுடைய சக்தி மிக பெரியதாக இருக்கும் தசமி பஞ்சமி என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் ஆக ஒரு மாங்கல்ய சரடு என்பது மாங்கல்ய கயறு என்பது சாதாரண விஷயம் அல்ல இதை சரியாக பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றத்தை தெரிந்து கொள்வீர்கள் அப்ப அந்த நான் சொன்னதை விடாதீங்க மந்திரத்தையும் எது வேணாலும் செய்துக்கலாம் இப்படி செய்து பயனடைஞ்சு மாங்கல்ய சக்தியை திருமாங்கல்ய சக்தியாக பெற்று வாழ்க்கையில் நினைக்கின்றபடி எதை சுமங்களியாக பிரார்த்திக்கின்றீர்களோ அது உங்களுக்கு அப்படியே நடக்கதற்கான தான் இந்த வழிபாட்டில் இருக்கிறது செய்து பயனடைங்க வளமெல்லாம் பெருங்க நலமாய் இருங்க எல்லா சக்தியும் உங்களுக்கு கொடுக்கட்டும் நீங்கள் மட்டுமல்லாமல் உங்களை சார்ந்து சுமந்த குடும்பங்கள் அனைத்தும் கணவன் பதிகரண புவனமாய் யோகமாக வாழ வேண்டும் அடுத்த பகுதியோடு பார்க்குறேன் வணக்கம்